ஓரா பேசானுங்கள மச்சி, இந்த வாட்டி சரியான அபாயம்ண்டா உங்களுக்கு. என்ன சொன்னானுங்க? தோத்துக்கான லட்சுமாமா. ஏய், நல்ல வேளை நேத்து நான் வரல. வந்தேன்டா. மண்டை வச்சிருப்பல்ல, பெரிய கேஸா இருக்கும். ஏய், அவ பேசட்டும்டா, என்ன வேணா பேசட்டும். சின்ன பசங்க சொல்றது கேளுங்கடா, அந்த டீம்ல பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க மச்சான். நம்ம வின் பண்ணனும்னா டெக்னிக்கா தான் வின் பண்ண முடியும். ஏய், டெக்னிக்கலனா எப்படி சொல்ற? இந்த ஜானும் கா தெரியுமா அவனுக்கு? இவன் டீம் ஜெயிக்கதா ஐடியா குற சும்மா அவனே பேசிடுதே. நீ ஏன்டா இந்த ஜான் இருக்கால, நம்ம லெக் சைடுல பயங்கர ஸ்ட்ராங். ஏய், என்னடா பயங்கரமா கோல் பண்ணிக்கிறீங்க? இந்த ஜான் இருக்கான்ல, அவன் லெக் சைடில் பயங்கர ஸ்ட்ராங்கடா. லெக்ல போட்டு அடிச்சுட்டே இருப்பான், ஷார்ட் ஆஃப்ல போட்டால் தூக்கி கொடுத்து அவுட் ஆயிடுவான். இந்த பிரேமம் அப்படிதான், சொடுக்கு பால் போட்டேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு ஆடவே தெரியாது. அவன் ஆடுற நேரமா பார்த்து கரெக்டாக சொடுக்கு பாலர் போட்டான்னு வச்சுக்கேன், ஈஸியாக அவனும் தூக்கிடலாம். அப்புறம் இந்த தினேஷ், அவன் வந்து சரியான கட்டா மச்சான், விசியனே இருப்பான்டா. அவன் வர நேரம் பார்த்து கரெக்டாக ஸ்லோவர் பால் போட்டேன்னு வச்சுக்கேன், அவனும் ஈஸியாக தூக்கிடலாம்டா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது, ஓகேவா? அதே ஈஸியாக முடிச்சிடலாம்டா. எவ்வளோ பணம் வாங்கினேன் அவங்க டீம் ரகசியத்தை நம்மள்ட்ட சொல்ல? எவ்வளோ பணம் வாங்கினேன் நம்ம டீம் ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்ல? எவ்வளவு பணம் வாங்குவேன்? என்னடா அறிவில உனக்கு அதெல்லாம் இருக்கு. விட்டுருங்க.